வா மேடம் வாங்க கொஞ்சம் ஆ போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க போகல ஓப்பன் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணுறேன் இல்லை உன போட்டா ஆ அது திருப்பு திருப்பு இன்னும் ஃபுல்லாக பொறுமையாக திருப்ப திருப்புரியா இல்லை ஆ ஏ ஹாய் ஹலோ வணக்க மக்கள் நந்தா ஷார் வெல்கம் டு மை சேனல் அந்த நோட்டிபிகேஷன் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்க மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் ஆல்லை போட்டு வச்சிருச்சுக்கு அப்போ தான் நான் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் நீங்கள் நோட்டிபிகேஷன் வேறே உள்ள வரீங்கன்னா கீழே கமெண்ட் நோட்டிபிகன்ஸ் சொல்ல மறந்து ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப நாள் ரிக்வஸ்ட் பண்ண பேங்க் ராபரி தான் நம்ம பண்ண போறோம் ஸோ பேங்க் ராபரி நம்ம என்ன காரில் பண்ண போகிறோம் அப்படின்னா லேம்போல பண்ண போறோம் என்ன அப்புறம் லேம்போ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வேறு வேற கார் காரணிக்கிதா அப்படின்னு ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்க் வாங்க போகிறோம் மாஸ்க் வாங்கிட்டு நம்ம லேம்போவை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ராபரி போகிறோம் அது நம்ம இப்போ போகிறோம் கார் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜிடி டி ஸோ எல்லாருக்குமே வந்து லைக் எல்லாருக்குமே ரேஸ் கார் மேல கிரேஸ் இருக்கும் பட் எனக்கு வந்து இந்த மாதிரி மசில் கார் மேல பயங்கரமான ஒரு ஈர்ப்புன்னு வச்சுக்கலாம் அதை ஸோ இந்த காரே வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா பிளாக் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வேறு லெவலில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி ஓரளவு தான் நான் இன்னும் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ஃபுல் கஸ்டமைஸ் இதை பண்ணல ஸோ இன்ஜின்ஸெலாம் மட்டும்தான் இதை பூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த காரோட சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்கு கீக்குள்ள சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த காரை எடுத்துகிட்டு நம்ம நேரம் எங்கே பீச் கிட்ட போகிறோம் பீச் கிட்ட தான் மாஸ்க் வாங்குறதுக்கு இடம் இருக்கு ஸோ ஃபஸ்ட் நம்ம போய் மாஸ்க் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் நம்ம லேம்போ எடுத்துகிட்டு ராபரி போக போகிறோங்க இதை ஸோ நம்ம காரில் ஏறுவோம் ஸோ ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போவோம் அதுக்கப்புறமேட்டு மாஸ் பண்ணுவோம் ஸோ சவுண்டு கேளுங்கள் இது ஊவா எப்படி சவுண்டு சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல ஸோ இப்போ மேப்பில் வந்து பார்த்திங்கனா மாஸ்க் வாங்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே இருக்குது இவ்வளோ தூரம் நம்ம போகணும் இப்போ ஸோ இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு போவோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம லேம்போ எடுப்போம் லேம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் நம்மளோட வீட்டோட கேரேஜில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க் வாங்கிட்டு அப்புறம் லேம்போ எடுத்துட்டு அப்புறம் ராபரி போவோம் கைசா அங்கே பாருங்கள் அந்த காரோடய சவுண்டை பாருங்கள் கைசா ஸோ யாராச்சும் ஜிடி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துறாதீங்க கண்டிப்பாக தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்க்ரைபும் நம்ம சேனலுக்கு வேறு லெவலில் பூஸ் பண்ணும் ஸோ ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் கேஸா ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வேறு லெவல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நன்றி 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 ஆண்டி நீங்கள் என் லைவாக பார்க்கணுன்னு ஆசை பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் சேனலில் நீங்கள் என்ன லைவாக பார்க்கலாம் சண்டே சண்டே நான் வந்து ஜிடி லைவ் வருவேன் மீதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் கேம்ஸ் லைவ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் லைவாக பார்க்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா என்னோட லைவ் சேனல் நீங்கள் லைவாக பார்க்கலாம் இன்னோட லைவ் சேனல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்படி இல்லைனா ஷார்ட் தமிழ் கேமிங் லைவ் ஒன்று சர்ச் பண்ணுங்கள் ரெட் கலரில் கூட நம்ம லைவ் சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் தரணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா ஷார்ட் தமிழ் கேமிங் சர்ச் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மறக்காம மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனே செக் அவுட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் அந்த மசில் காரில் வந்து அந்த சவுண்டு தான் கைஸ் கிட்டத்தட்ட ஒரு புல்லட் பைக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ மா இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இஸ் அங்கே பாருங்கள் பிளாக் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லோகோ கொடுத்துருக்காங்க ஸோ ஜிடி அந்த லோகோ இருக்குது பாருங்க இஸ் அந்த லோகோ குதிரை அப்படியே குதிரை மாதிரி போகுது ஸோ ஹார்ஸ் பவருக்கு அது ஒரு வேலை மேபி அந்த எதாவது கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் அந்த ஹார்ஸ் லோகோக்கும் அந்த காரோட ஹார்ஸ் பவருக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு ஸோ பட் அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியல ஏதாவது கேஷுவலாக போகிற மாதிரி இருக்குது பட் சும்மா கார் அல்டிமேட்டாக இருக்குது கைஸ் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இப்போதான் நான் சொன்னேன் அல்டிமேட்டாக இருக்குன்னு பரவாயில்ல ஸோ நம்ம காருக்கு வந்து ஆர்மர்லாம் வேறு லெவலில் வச்சிருக்கனால கார் வந்து டேமேஜ்லாம் வந்து எதுவுமே ஆகாது ஸோ புல்லட் ப்ரூஃப் எல்லாமே புல்லட் ப்ரூஃப் தான் இஸ் கண்ணாடி புல்லட் ப்ரூஃப் டயரு புல்லட் ப்ரூஃப் எல்லாமே புல்லட் ப்ரூஃப்பில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நேராக ஆக்சுவலி இந்த காரே வந்து இவ்வளோ மாதம் இருக்குன்னா நீங்கள் அந்த லேம்போ எப்படி இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் ஸோ லேம்போ வெறியர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த இப்போ நம்ம போய் நம்ம மாஸ்க்கை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போய் லேம்போ தான் எடுக்க போகிறோம் சும்மா லேம்போ எனக்கு பேர்ஸனாக அந்த லேம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி நான் ரெண்டு ஜிடி வச்சிருக்கேன் அண்டு ஒரு லேம்போ வச்சிருக்கேன் ஸோ இன்னொரு ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா கரேஜில் நிற்கிது அந்த ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு கரெக்டாக லேபோ இல்லை ஸோ ஒரு ஜிடி கஸ்டமைஸ் பண்ண மொத்தம் நான் மூணு ஜி ரெண்டு ஜிட்டியில் ஒன்று தான் இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் அதை தான் கஸ்டமைஸ் பண்ண நினைக்கிறேன் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஆர்டர் பண்ண ஆனால் அந்த காரை வெறித்தனமாக ஆர்டர் பண்ணியிருப்பேன் ஸோ நேராக ஃபஸ்ட்டு மாஸ்க் வாங்குறோம் அதுக்கப்புறமேட்டு லேம்போ தூக்குறோம் கைஸ் லேம்போ எடுக்கும் போது நான் உங்களுக்கு அந்த கேரேஜில் இருக்கேன் என்னோட இன்னொரு ஜீட்டி காரை காட்டுறேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா ஷாக் ஆயிருவீங்க அந்த அளவை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ராயிட்டோம் ஸோ பைபாஸ்லேருந்து இப்போ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு ஸோ அங்கே ஒரு தூரத்தில் வந்து உங்களுக்கு அந்த சர்க்கஸ் மாதிரி அந்த ராட்டினோல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வாங்குற இடம் ஸோ நேராக போகிறோம் ஒரு சூப்பர் மாஸ்க் வாங்குறோம் கைஸை மொக்கையால மாஸ்க் வாங்க போகிறதில்ல யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி அப்படியே கெத்தா மாஸ்க் வாங்குறோம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா நம்ம மாஸ்க் வந்து கெத்தாக வாங்குறோம் ஆனால் நம்ம இப்போ வச்சிருக்க கார் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இல்லை இந்த லாஸ்ட் சென்டர்ஸ்லேயும் நம்ம கிட்ட மட்டுந்தான் அந்த கார் இருக்கும் ஸோ எவனாவது அந்த காரை வேறு எங்கேயாவது பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மதான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ என்ன லாஜிக்கில் வந்து நம்ம மாஸ்க்கை மட்டும் போட்டுவிட்டு நம்ம வந்து மறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறத எனக்கு தெரில ஓகே இப்போ மார்க்கு கூகுள் மாமா விட்டுட்டு நம்ம நேராக வந்து ஆஃப் ஆஃப்ரோட்டில் போக ஆரம்பிச்சிடுவோம் தம்பிங்களா கொஞ்சம் விலைக்குங்க தம்பி சட்டை போடாமல் வந்துக்கிட்டு இருக்கேன் நடு ரோட்டில் விலகு 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 தம்பிங்களா விலகுங்கடா எல்லாம் ஏண்டா இப்படி நடு ரோட்டில் பாருங்கள் ஓ ஓரம் போங்க நீங்கள் ஓரம் போகிறானுங்களா பாருங்களேன் ஓகே மாஸ்க் வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சு சூப்பராக கெத்தாக ஒரு மாஸ்க் வாங்கலாம் விலகுங்கடா தம்பி சூப்பர் மாஸ்காக ஒன்று கொடு ஏய் ஹே இத ரேமஸ்டீரியோ மாஸ்க்கு மாதிரி இருக்குது ஹேய் பாடுறா ம் நம்மளுக்கு ஃபுல் மாஸ்க்கு தான் கைஸ் வேணும் லைக் ஆ இதே தான் இதே தான் இதே தான் குரங்கு பொம்மை இருக்குதே இருங்க வேறு எதுவும் இல்லைன்னா அதை எடுத்துக்கலாம் வா வா கைசோ உங்களுக்கு இந்த மாஸ்கில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க எனக்கு இதில் பர்சனலாக எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த ஸ்கல்லு ரொம்ப பிடிச்சிருக்கு கைசா அல்டிமேட்டாக இருக்குது அண்ட் இந்த குரங்கு பொம்மை மாஸ்க்கு நல்லா தான் இருக்குது ஸோ இந்த குரங்கு பொம்மை மாஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் எனக்கு வந்து இப்போதிக்கி நம்ம எலும்பு கூட மாட்டிக்கிறோம் கைஸா ஸோ இந்த மாஸ்க் நம்ம மாட்டியாச்சு இப்போ நேராக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஸோ நம்ம மைக்கிளோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம லேம்போவை எடுத்துகிட்டு பேங்க்ராபரிக்கு போகிறோம் கைஸா ஓகே இப்போ நம்மளோட வீடு எங்கே இருக்குது ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோ தூரம் போகணுமா ஆடாக பாவீங்களா சே எல்லா கடையும் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளியில் ஒரு ஊரை தள்ளி வைக்கிறானுங்க ஒரு ஒரு இடத்தையும் ம் தம்பி கொஞ்சம் வேலைக்கு நாங்கள் சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் பாய் இவ்வளோ பெரிய மாட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சவுண்டு பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்குது ஆ எலும்பு கூடு மாஸ்க்கு சும்மா ஆளே பார்க்க மெரட்டலாக இருக்கிறாப்பில் எனக்கு தெரிஞ்ச நம்ம சட்டையும் மாற்றிருக்கலாம் சட்டை மாற்றலாமான்னு கேட்டால் மாற்றலாம் தான் நினைக்கிறேன் இல்லை சட்டை மாற்ற வேணாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து கேஷுவல் செட்டில் தான் இருக்கும் பட் மைக்கிள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்டில் தான் இருப்பாப்ல அப்படியே விட்டலாம் ஏன்னா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது தான் வந்து மாதிரி கேஷுவல் செட் சுற்றுவாப்பில் முக்கால்வாசி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்டெல்லாம் போட்டு பயங்கர அப்படியே ஏதாவது ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பார் ஸோ மைக்கிளுக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே ட்ரெஸ் வாங்க தேவைல ஸோ இதே போதும் ஆ சாரி சாரி மொட்டமாட்டேன் மன்னிச்சிடு மனுச்சுட்டு மட்டமண்ட தெரியாமல் இடிச்சுட்டேன் ஆக்சுவலி பேசிக்கிட்டே கொண்டு போய் அந்த காரில் இடிச்சதில் பையன் காண்டாகிட்டாங்க டே டேடே டேடே டே சாருடா டே இது வேணும் இடிக்கலடா இது தெரியாமல் அடிச்சிட்டேன் அதுவும் தெரியாமல் தான் ஆயிடித்தேன் இதுவும் தெரியாம தான் ஆடித்தேன் ஓகே டேய் தம்பி என்னடா தம்பி வெளியே நிற்கிறேன் வீட்டுக்குள்ளே போ வீட்டுக்குள்ளே போ ஓகே நம்ம கார் இங்கேயே பார்க் பண்ணிடுவோம் ஸோ நேராக இப்போது நம்ம எங்கே போகிறோன்னா நம்மளோட கரேஜுக்கு போகிறோம் ஸோ மாஸ்க்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது ஸோ நம்மளோட லேம்பை பார்க்க ரெடியா ஓகே ஓகே ஆக்சுவலி கொஞ்சம் மாதம் என்ட்ரி கொடுக்கலாம் நினைச்சேன் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட லேம்போ கைஸாக ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிடி இருக்குது ஸோ இந்த ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த காரோட இந்த கார் வந்து கஸ்டமைஸ் அதிகமாக பண்ணியிருப்பேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேம்போகினி ஸோ ஃபேன்ஸ் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது கமெண்ட்ல சொல்ல மறந்துறாதீங்க சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த லேம்போட சவுண்டும் சரி அந்த லுக்கும் சரி ஸோ இப்போ நேராக நம்ம லேம்போ எடுப்போம் அந்த கார் திறக்கிற ஸ்டைல பார்த்தீங்க சைட்லலாம் திறக்காது சைட்டில் திறந்தால் தான் யாருக்காவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இது நேரம் மேலே பாருங்க அப்படியே சைலண்டாக சைலண்ட்டாக உரும்புது பாருங்கள் பாருங்க வெளியே வருது பாருங்க மஞ்சை கிளி முத்துச்சரம் அது ஆக்சுவலி பச்சை கிளி தான் வரும் பட் இது வந்து மஞ்சள் கலர் இருந்தாலே இது மஞ்சள் கிளி ஸோ மஞ்ச கல்லல்ல யாராவது கிளி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் சத்தியமா நான் பார்த்தது இல்லை ஸோ ராபரி நம்ம போக போறோம் ஸோ மேப்பல பச்சை 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 பச்சையாக இருக்குல்ல அதெல்லாம் தான் ராபரி ஸோ நம்ம நேராக இப்ப எங்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேரா எங்க போகலாம் தூரமா இருக்கிறதுக்கு போகலாம் யா தூரமா இருக்கிறதுக்கு போகலாம் கைஸ் ஸோ பாருங்க கைஸ் லேம்பு ஃபேன்ஸ் இறச்சிருந்தீங்கன்னா கீழே கமன்ற சொல்ல மறந்துடாதீங்க சும்மா கார் வேற லெவலில் இருக்கு அந்த சவுண்டு பாருங்க அப்படியே சைலண்டாக ஊசுன்னு போகுது பாருங்கள் எந்த ஒரு எந்த யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அமைதியாக போகுது பட் இதே இந்த ஜிடி வண்டி எடுத்துக்கிங்களா அப்படியே ஆளை அப்படியே மிரட்டும் கூட இருக்குது பக்கத்தில் எவ்வளோ வந்தாலும் மிரட்டி தள்ளிடுற தம்பி ஓரம்போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டீரியா ஆக்சுவலி இதோடய இன்டீரியர் நான் காமிச்சே ஆகணும் சி லுக் அட் த இன்டீரியர் கைஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக டிஜிட்டலைஸ்டாக இருக்கும் அண்டு ஸ்டியரிங் லேவில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேம்போக்கு நம்ம லோக இருக்கும் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லேம்போன்னு எழுதிருக்கும் அண்ட் மாஸ்க் போட்டிருக்கனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்குது இல்லைனா அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் அண்ட் ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர் கைஸ் ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேம்போ வச்சிருந்தோம் பட் அந்த லேம்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல் இது வந்து ஓல்டு மாடல் லேம்போ ஸோ ஓல்டு மாடல் லேம்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டைலாக இருக்கும் புது மாடல் லேம்போட ஸோ நான் வந்து இந்த மாடல் லேம்போக்கு தான் ஃபேன்ஸ் சப்போஸ் உங்களுக்கு லேம்போ பிடிக்கும் அப்படின்னா அது கீழே கமெண்டில் சொல்ல மறந்துடுறது எங்கேயா ஓகே தமிங்களா யார் நடுவில் வராதீங்க நேராக இப்போ நம்ம பைபாஸுக்கு போகிறோம் பைபாஸில் ஒரே ஸ்டெச்சாக பிடிச்சிட்டு போயிட்டு பேங்க்கு போகிறோம் ஸோ பேங்க்கில் தான் நம்ம ராபரி பண்ண போகிறோங்க கீதா யாருங்க சும்மா காருன்னா இதுதான் கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்க ஈஸியாக ஒன் எயிட்டிலாம் போகுது பாருங்க ஒரு டூ ஹண்ட்ரெட்லாம் ஈஸியாக தொடுது இந்த வண்டி ஸோ பார்ப்போம் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன இது எவ்வளோ தான் ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் ஓகே நைஸ் நைஸ் சினிமேட்டிக் சீன் ஸோ லேம்போவுக்கு ரெக்கை இருக்குதா இல்லையான்னு கேட்டால் ரெக்கை இருக்குது கைஸ் லேண்டிங் சேஃபாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம் போடு ஆறுங்க அட்டா அடா ஸோ லேம்போ இஸ் லேம்போ கைஸ் ஆல்வேஸ் லேம்போ இஸ் லவ் கைஸா ஆறுங்க வெறித்தனமாக இருக்குது பாருங்க வெறி வெறித்தானோ சப்பா புல்லட் மாதிரி போகுது பார்த்தீங்களா தலைவர் புல்லட் மாதிரி போச்சு பட் இவனோட பின்னாடியே சொருவிடுச்சு சாரி பச்சைக்கார் மன்னிச்சிருங்க ஓகே நம்ம பேங்க்கு கிட்ட வந்தாச்சு நம்ம இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராபரி பண்ண போகிறோம் ஸோ ரைட் சைடில் இருக்கிறது தான் பேங்க்கு ஸோ இங்கே வண்டி நிப்பாட்டிடலாமான்னு கேட்டால் ஐ திங்க் ஸோ நம்ம நிப்பாட்டிடலாம் ஸோ நம்ம பார்க்கிங்கில் கொண்டு போய் பார்க் பண்ணுற பழகலாம் நம்மளுக்கு இல்லை ஸோ மாஸ்கெலாம் மாட்டியிருக்கோம் ஸோ கையில் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை வச்சுப்போம் இல்லை கோல்டு கலர் கண்ணை வச்சுருப்போம் கைஸ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராஸை ஷூட் பண்ண சொல்கிறாங்க ஸோ நம்ம லேம்பு இங்கே தான் இருக்குது ஸோ டக்குன்னு ராபரி பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிடுறோம் ஸோ உள்ள போகிறோம் நேராக அங்கே இருக்க கேமராஸ் அடிச்சு நோறுக்குறோங்க கைஸா ஓய் ரம்மிங்களா எல்லாரும் உக்காருங்கடா ஆ ஸோ கேமராஸ் அடிச்சு நொறுக்க சொல்கிறாங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒரு கேமரா இருக்குது பார்த்தீங்களா ஏல என்ன என் மூஞ்சி எடுக்கிறியா நல்ல கேமரா வைங்கடா ஏதாவது ஓப்போ கேமரா வைங்கடா இங்க ஒரு கேமரா இருக்கு ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏய் இங்கே பாருங்களேன் நம்ம இங்கே ராபரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆ நம்பி ஓ எல்லாம் உக்காருங்க எல்லாம் உக்காரு எல்லாம் உக்காரு அங்கே வா கொஞ்சம் வா நீ வெளியே மேடம் வெளியே வாங்க கொஞ்சம் ஆ போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ள ஓப்பன் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணுறேன் இல்லை உன போட்டா ஆ அது திருப்பு திருப்பு இன்னும் பொறுமையா போ உள்ள போய் அன்லாக் பண்ணு கமான் பட் பரவாயில்ல பாப்பா இருந்தாலும் கொல்லுவோம் நாங்கள் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராபரி பண்ண வந்தாச்சு இப்போ இப்போ இருக்க எல்லா காசு எடுத்து அப்படியே அள்ளி அள்ளி நம்ம உள்ள போட்டுக்க வேண்டியதான் ஸோ அப்படியே அள்ளி போடுறா தம்பி அங்கே பாரு கட்டு கட்டாக வச்சுருக்கேன் இங்கே அடாடா மஞ்சள் கலர் இருக்குது ஸோ கோல்டு கலர் கட்டி இருக்குது பச்சை கலர் இருக்குது அங்கே பாருங்கள் அள்ளி உள்ளே போடுறான் ஸோ ஏய் போயிடாது போயிடாது இங்கேயும் ஏதோ அமௌண்ட் இருக்குது பாரு போகிறதான் போகிறோம் இதையும் அள்ளி போட்டு போவோம் போடு 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 எல்லாத்தையும் எடுத்து போடு கமண்ட் கமன் கமண்ட் கமன் இன்னும் ஒன்று ஒன்றா எடுக்கிறா தம்பி ஸ்பீடு பத்தலடா போலீஸ் வந்துருவாங்கடா அண்ணா பாவி மக்கா கொஞ்சம் வேகமாக ஆயிடுறா ஏய் சரியான இவனாக இருங்க இவன் அள்ளி போடாமல் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க சே இதுக்கு தான் கூறு அடிஸ் அசிஸ்டன்ட் யாராச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் பைபுல்ல ஒன்று ஒன்றா அள்ளி போட்டுன்னுங்கிறான் பாருங்க அப்பா கடைசி கட்டு கடைசி கட்டு அவ்வளோதான் ஸோ பா போவா வெளியே ஓடிப்பிடு போடா வெளியே போலீஸ் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க ஸோ எதுக்கும் நம்ம ஒரு கண்ணை எடுத்துப்போம் ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக நம்மளை இப்படி தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏலே போலீஸ் கார்ஸ் அவனே அது என்ன புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியாடா அவனை சுட்டுட்டாங்க சரிங்க இப்ப நம்ம போலீஸ் ஓ கொளுத்துறாங்களே கார் ஸ்டார்ட் பண்றா கைக்குள்ள தம்பி போறோம் போ தம்பிங்களா நம்ம லேம்போல பறந்துட்டுறோம் நம்மளை போய் ஸ்டாப் தக்காருங்கிற ஓடி போயிரு கண்ணாடியை உடச்சிட்டா லேம்போட கண்ணாடியை உடச்சிட்டான் சைக்கோ தம்பி இதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஸோ லேம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓ சார் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் பிச்சுட்டு பரவாயில்ல ஏ கோமாளிங்களா வெளியே போங்கடா சரிங்க நம்ம ஒரு ஸ்டிக்கி கிண்டி கையில் எடுத்து போவோம் ஸோ எவனால் பின்னாடி வந்தானா அவனு போட்டு முடிச்சு விட்டுடலாம் ஏ இந்த வண்டி ஸ்பீடாக போவதே தாண்டி கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்கிறியா இந்த வண்டி எடுத்தது தப்பாக போச்சு இன்னும் வீலே கிது சுட்டாங்களா வீல் இருக்குது ஓகே 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 கொஞ்சம் ஸ்பீடு போனால் தான் அந்த கண்ட்ரோல் வருது ஓகே ஸோ நான் லேம்பு கணி குறை சொல்ல மாட்டேன் சார் லேம்பு கணி வந்து அது அதுக்கான வேலையை அது பண்ணும் ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்புள்ள வந்து இவர் போலிசின்னு எங்களுக்கு தெரியாதான் ஓ ஓகே உங்கள் போலிஸாக இல்லைங்க ஓ இதுதான் போலீஸா வந்தா போ வெளியே போ உங்கட்டு ஸோ போலீஸ்கிட்ட தப்பிக்கலான்னு பார்த்தா வந்துகிட்டே இருக்கிறாங்களே வெளியே போ வெளியே கிளம்புடா ஐயோ போலீஸ்கார்ஸ் நீ விட்டுருங்க ஏன்யா போலீஸ்காரா இப்படி பண்ணுற இருங்க இந்த மலைக்கு மேலே ஏறிடுவோமா பேசாம அவ்வளோதான் தம்பி அவ்வளோதான் சேலம் அவ்வளோதான் செல்லும் அவ்வளோதான் செல்லும் ஈஸி 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 ஐயோ ஈஸினா ஒன்று ஊற்றிக்கிச்சே தம்பி 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 நிம்மந்தர் நிம்மந்தர் அட எந்திரிடா அட பாவி மக்கா போலீஸ் வருதுடா எந்திரிடா அட எந்திரி ஐயோ ஓகே ஓகே விட்டுருங்கடா 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 ராபரி முடிஞ்சதுடா நான் ராபரியை பண்ணிட்டேன்டா மூவாயிரம் சாரி மூணு லட்சத்தி ஓ மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருக்குது கை அறுபத்தஞ்சாயிரம் டாலர் ஆக்சுவலா அப்பா ஸோ ஒரு பேங்க்கில் இவ்வளோதான் அமௌண்ட் வச்சுருப்பாங்களா சரி ஓகே பறக்க பார்க்க வேண்டியதான் தம்பிங்களாம் யாரும் நடுவில் வந்துராதிங்க அது நான் இல்லை அது வேறு யாரும் என் தம்பி சங்கி மங்கி அவ்வளோ தான் பிச்சிக்கிட்ட பார்க்க வேண்டியதான் ஃபோர் ஸ்டார் வந்துருச்சா ஃபோர் இருந்து விலகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆ ஓகே ஸோ ஃபோர் ஸ்டார்லேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது மக்களே ஏதோ ஒரு சந்து பூந்து கிடச்சதுன்னா அதில் பூந்து போயிடலாம் ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பிளாக் பண்ணியிருக்கானுங்க நம்ம அப்படியே இந்த ரோட்டில் போயிட வேண்டியது கை சார் வா ஏ என்னடா ஸ்வாட்லாம் வரீங்க விரித்தனமா ஓகே ஸோ நம்ம யார் அள்ளி படாமல் போகணும் டே போலீஸ் விட்டு 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 விட்டுரு அவ்வளோதான் இவங்ககிட்ட தப்பிச்சாச்சு அல்டிமேட்டு கமன் கைஸ் இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க இஸ் நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி பேங்க் ராபரிக்கு தான் கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் பார்த்துக்கங்க எல்லோரும் ப்ரோ பேங்க் ராபரி போடு பேங்க் ராபரி போடு நீங்கள் பேங்க் ராபரி போட்டால் பார்த்தீங்களா போலீஸ் நம்மள போடுறான் அவ்வளோதான் தம்பி அவ்வளோ தான் தம்பி சரிங்க நம்ம ஏதாவது ஒரு காட்டுமேட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி இடத்துக்கு போயிடும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நம்மளை தர மாட்டாங்க சார் ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு தான் பெட்டரான செயல் ரோட்ல போறதுக்கு நான் என்ன போலீசால பொறுக்கி ஓரம்போ அவ்வளவுதான் பாத்தீங்கல்ல ஹெலிகாப்டர் நீ என்ன வர அது தான் நான் போறேன் நீ கொலை கார்ல வாங்க கார்ல வந்து முஞ்சான பிடிச்சு பாறேன் ஹெலிகாப்டர் தந்து டொக்கு டொக்குன்னுக்குறானுங்க ஓகே இது காராயில்லை என்னன்னு தெரில நான் பாட்டு அடிச்சு ஏதோ பொம்மை கார் மாதிரி தூக்கி போட்டு விளாண்டுக்கிறேன் ஏய் இந்த கார் ஆஃப் ரோட்டில் மண்ணு மாதிரி போகுதுங்க நான் பேசாமல் எஃப் மெஸ்டாங்கிலே வந்துருக்கலாம் போல் அடரா ஓகே 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 நம்மளோட ஃபெராரியில் வந்திருந்தாலே வந்து ஈஸியாக வந்துருக்கலாம் போல் கையால் இந்த கார் திரும்பி தொலையுது இந்த காரில் நாளைக்குள்ளே நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அந்த காரை முன்னாடி ஓட்டுறதோட ரிவர்ஸில் ஓட்டுறது தான் கைஸ் அதிகமாக இருக்குது அங்கே பாருங்கள் ஓகே ஓரளவு லென்த்தான ரோடு வந்துருச்சு ஆக்சுவலி இந்த காரை பொறுத்த வரைக்கும் லென்த்தான ரோட்டில் ஓட்டுறதுக்கு தான் இந்த கார் லாய்க்கு கைஸ் நீங்கள் வந்து ஓ ஓகே ஏய் ஆக்சுவலி போலீஸ் இங்க விட்டானுங்களா ஓகே தட் வாஸ் குட் குட் ஜம்ப் ஏன்டா போலீஸ்காரா அவனுக்கு கண்ணிக்கு தெரியாதா என்ன நேரம் போய் மலையில மோதுற ஓகே இருக்கு நம்ம ஏதாவது பைபாஸ் புடிச்சாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் எவ்வளவு தூரம் நான் துரத்திங்கன்னே வருவீங்க என்ன ஆடா பாவி மக்காங்களா இப்போ காண்ட ஒரு ராவரி பண்ணது ஒரு குத்தமாடா இது இவ்வளவு நேரம் துரத்துறீங்க பெட்ரோல் காசு என்ன தெரியுமால அவ்வளோதான் விளைக்கங்க முடிஞ்சு அவ்வளோதான் சேஃப் ஆயிட்டோம் அவ்வளோதான் போடு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஆல்மோஸ்ட் தப்பிச்சிட்டோம் இப்போ இங்க கொஞ்ச நேரம் உக்காந்து போங்க ஓ டே அவள் தான் போலீஸ் விட்டானுங்க இங்கே ஒளிஞ்சதுக்கு அட பாவீங்களா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு போலீஸ் விட்டீங்களாடா அங்கே பாரு எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாச்சு ஆ மாசு ஸோ ஒரு ராபரியே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெறித்தனமாக தோறது நான் இதில் ஆக்சுவலி ஒரு நாலஞ்சு ராபரி பண்ணி போகலான்னு நினச்சேன் இந்த வீடியோவில் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் டாலர் கொடுத்துருக்கானுங்க பட் நம்மளோட பேங்க்கு அமௌண்ட்டு மேலே கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ராபரி பண்ணுங்கிற ஒரு அவசியமே இல்லை நம்மளுக்கு அமௌண்ட் வந்து தேவையே இல்லை நம்ம பேங்க்கு ராபரி பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரே ரீசனால் மட்டும்தான் ஸோ அவசியம் இல்லைனாலும் இதை பண்ணதுக்கு ரீசன் நீங்கள் எல்லோரும் கேட்டனால்தான் ஸோ அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ராபரையும் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயே நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த காரை எவிடன்ஸாக வச்சு நம்மளை ஈஸியாக பிடிச்சிருவாங்க போலீஸு ஸோ நம்ம இந்த காரை இப்போ அழிக்க போகிறோங்க ஈஸியாக ஸோ ஃபெராரி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணில் ரத்த வரது எனக்கு இங்கே வரைக்கும் தெரியுது பட் இந்த கார் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த லா சென்டர்ஸ்லையோ ஸோ ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம மாஸ்க் போட்டனால நம்ம மூஞ்சி தெரியாது பட் கார் வந்து ஈஸியாக நம்மளை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ நம்ம இந்த வெடிக்க வச்சுட்டு இங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கும் சோ பாய் பாய் லேம்போகினி அவ்வளோதான் லேம்போ போட்டு நொறுக்கியாச்சு ஸோ லேம்போவை நம்ம டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருவாங்க ஈஸை ஸோ லேம்போ ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க பட் எனக்கு வேறு வழி தெரியலாத்தா அப்படிங்கிற மாதிரி ஸோ லேம்போ நம்மகிட்ட ஒன்று ஒன்று தான் இருக்குது இந்த ஊர்லேயே அதுவும் நம்ம கிட்ட தான் இருக்குன்னா அதை நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் கொடுத்துடும் என் காரை காணா போச்சுன்ட்டு ஸோ வேறு யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை கேஸை மூடிடுவாங்க ஸோ நம்ம ஜாலியாக இப்போ வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் ஸோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷார் ஸோ மறக்காம என்னோடய லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட லைஃப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்படின்னா ஷாப் தமிழ் கேமிங் லைவ்னு சர்ச் பண்ணுங்கள் ரெட் கலர் லோகோட என்னோட லைஃப் சேனல் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க சப்போஸ் யாரையா சஜஷன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நீ எனக்கு சஜஷன்ஸ் தரலாம் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் ஷார்ப் தமிழ் கேமிங் சர்ச் பண்ணுங்க ஸோ எல்லாத்துக்கும் சேம் நேம் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ தட்டாட் டூ பி ஈஸியாக ஆரோல்சி நான் ஸ்க்ரீனில் அந்த சைடில் லாஸ்ட்டில் போடுறேன் அந்த சைடாக இந்த சைடுன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் ஒரு சைடு நான் மேப்புக்கு மேலே போடுறேன் ஓகேங்களா ஸோ தட் உட் பி கிரேட் ஸோ இன்னொரு நாள வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பை கைஸ் லவ் யூ ஆல் லவ் வியூவர்ஸ் டாட்டா பை பாய்